கோவத்தை கிளப்பாதீங்க. எதுக்கு இந்த படத்தை கமல் கமல்ஹாசன்ல போட்டீங்க? எனக்கு படு கோவமா இருக்கு, எனக்கு பேச வைக்காது. படம் சூப்பரா இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காது. பாகுபலிக்கு அடுத்து ஒரு நல்ல படம்னா நான் இதை சொல்லுவேன். அதுல உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு பெரிய பூம் ஒண்ணு இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே யார் அப்படிங்கறத ரிவீல் பண்றதுதான் கூஸ் பம்ஸ் கொடுக்கும். நடுநுள்ள திடீர் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாம ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சொல்லும்போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆடியன்ஸ் நல்லா கத்துவாங்க, நல்லா இருக்கும். வேணா விருப்பில் இருக்கேன், பேச வைக்காதீங்க. பிரபாஸ் வர ரோல்ல காரி துப்பிட்டு வருவீங்க, பட்டம் பூரா பேசிட்டே இருக்கான் மனுஷன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் அவரு கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு நான் என்ன பண்றது பாருங்க. ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, பட் இருந்தாலும் பொறுமையை ரொம்ப சோதிக்கும். அவர் இந்த அட்டெம்ட் எடுத்து இவ்வளவு கிளியரா கொடுத்ததே அவர் பெரிய சக்சஸ் தான் அவருக்கு. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க கனிமொழி. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க பிரபாஸோட கல்கி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. படம் நல்லா இருக்கா இல்லையான்னு படத்தை பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் சூப்பரா இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் கமலஹாசன் என்ட்ரி உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் ஸ்டோரி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக பிரபாஸோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ஆ, எல்லாமே நார்மலாக எப்படி சொல்ல, நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ ஆம் நாட் எ மூவி பர்சன், நான் மூவி தான் அவ்வளோ வரமாட்டேன், பட் எனக்கே பிடிச்சிருந்தது. நல்லா இல்லை. நல்லா இல்லையா? எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, நீங்கள் மட்டும் நல்லா இல்லைன்றீங்க. நீ படம் பார்த்த? இல்லை. அப்புறம் படம் பார்த்துட்டு பேசணும். படம் பார்த்தவங்க தானே நல்லா இருக்குன்றாங்க. நல்லா இல்லப்பா, ரொம்ப ஸ்லோ. எதுக்கு எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க தெரிய மாட்டேங்குது. வீடியோ வீடியோ கேம் மாதிரி இருக்கு. வீடியோ கேம் மாதிரி? ஆமா. பிரபாஸ் வந்து மேபி பறந்து பறந்து கை கை நீட்டினா ஒரு கிளாப்ஸ், எங்கெங்கயோ கிளாப் இருக்குது. ரொம்ப நிறைய விஷயங்கள் கட் பண்ணிருக்கலாம். அவ்வளோ லேக் படத்துல. நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. எக்ஸப்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்கு, செமையா இருக்கு. வேற லெவல் படம். படம் நல்லா இருந்துச்சு சிஸ்டர். அது படம் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஆரம்பித்த மாதிரி இருந்து சினிமாடோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஒரு ஒரு புதுசாக ஒரு படம் நம்ம பார்க்க போகிறோம், இந்திய சினிமா வேறு லெவலுக்கு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் அதுக்கு லேட்டர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வருவார். அந்த ஹாஃப் அன் அவர், ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவருக்குள்ளேயே கமல்ஹாசன் வருவார். பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும், சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா பிரபாஸ் உள்ள வரார். படம் மொத்தமாக லேக் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான், பயங்கரமான லேக். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்டையர் மூவியுமே ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக லேகு. அந்த இன்டர்வல் பிளாக் கூட பெருசாக ரசிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, தீபிகா படுக்கும் நடந்து வராங்க, எந்த ஒரு ட்ரிக்கி எதுவுமே கிடையாது. தீபிகா படுக்கும் நடந்து வராங்க, பிஜிஎம் போடுற சந்தோஷ் நாராயணன். இது எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் நாராயணனே இல்லை இந்த படத்துக்கு மியூசிக் போடல, மியூசிக்கை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வந்து ஓடுவீங்க, பைத்தியம் முடிச்சிங்க. அந்த மாதிரி இருக்கு படமே ஆக்சுவலாக. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது, அப்போ தான் வந்து அஸ்வதாமா உள்ள வரார். யார், நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் ஆரம்பிக்க, அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் அவர் அவரோட ரோல். அஸ்வதம்மா சகா வரம் கொண்டவர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. முதல்ல படம் வந்து ஸ்டோரி ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்டோரி, மகாபாரத்தை பேஸ் பண்ணி அப்படியே எடுத்திருக்காங்க. வெல் அண்ட் குட், சூப்பர். அதை திரையில் கொண்டு வந்து நீங்கள் காட்டுறீங்க, அது எவ்வளோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்டணும் இல்லையா? இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மகாபாரதம் எனக்கு தெரியும், ராமாயணம் எனக்கு தெரியாது. பட் அதை நீங்கள் சொல்கிற விதத்தில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உட்காந்து தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? பட் நீங்கள் சொன்னது அந்த மாதிரிலாம் சொல்லலை. ரொம்ப வந்து இவங்க கதையை நல்லா எழுதிட்டு திரைக்கதையில் கோட்டை விட்ட மாதிரி நல்லா பக்காவாக தெரியுது நமக்கு. ரெண்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம், அந்த 1.5 மணி நேரமே பயங்கர லேக். கடைசி 1.5 மணி நேரம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டும் இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஒன்றும் கிடையாது ஃபைட்டு. அது பாட்டு போயிட்டு நம்ம பாட்டு பார்த்துட்டுருக்கோம். ஒரே ஒரு விஷயம், எல்லாம் வந்து இப்போ இந்த படத்தை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அது ஒரே காரணம் கமல்ஹாசன் அவர்கள் தான். சுத்தமாக எதுவுமே நல்லா இல்லையா? மியூசிக்கு? ஐயோ, அவர் மேலே நான் இன்னும் கோபத்தில் இருக்கேன். நடுநடுவுல நிறைய ஸ்பெஷல் அப்பியரன்சஸ் வந்துச்சு, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
அண்ட் கிராஃபிக்ஸ் எங்கேயுமே அடிபடுற மாதிரி இல்லை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நிறைய இடத்துல அது குறையா தெரியும். விஎஃப்எக்ஸில் பார்க்க ரியலாக இருக்கா இல்லை பொம்மை படம் மாதிரி தான் இருக்கா? இல்லை இல்லை, த்ரீடியில் பார்க்கும்போது அது ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அதான் சொல்கிற இல்லையா, எங்கேயுமே ஒரு பிசு தட்டுற மாதிரியோ எதுவும் டிசப்பாயின் பண்ணுற மாதிரி இல்லை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. படம் இஸ் ரியலி வேற லெவல். கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்கலாம், பார்க்கும்போதே தோணும் திருப்பியூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான், நிறையா ட்விஸ்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறது தான் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். கோவத்தை கிளப்பாதீங்க, எதுக்கு இந்த படத்தை கமல் கமல்ஹாசன்ல போட்டீங்க, எனக்கு படு கோபமா இருக்கு, எனக்கு பேச வைக்காது. எதுக்கு பேசணும்? அதாவது நீ வந்து ஒரு ஃபைட்டர்ன்ற, சண்டை போடணுமா இல்லையா, வாயிலேயே பேசினா கோவம் வருமா வராது? ரொம்ப கடுப்பது. அந்த புஜி மேலாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நான் பார்த்தேன். நான் படத்துல ஒரு புஜி இருந்தா நம்ம ரசிக்கலாம். வரவண்டி பூரா புஜியா தான் இருக்கு. ஆக்சுவலா மேட் மேக்ஸ்ல வர வண்டி மாதிரி தான் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பண்ணணும் பார்த்தா டயரை கட்டி தூக்கி போடுறாங்க, திருப்பி ஊரே அதை ஒட்ட வைக்கிறாரு, என்னென்னமோ பண்றாங்க சிஸ்டர். ரொம்ப கடுப்பா இருக்கு படம். பிரபாஸோட ஆக்டிங் எப்படி இருக்கு? பிரபாஸோட ஆக்டிங் கைண்ட் ஆஃப் முன்னாடிக்கு கம்பேர் பண்ண மூவிஸோட இதில் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. எல்லாத்தோட ரோல்ஸுமே ரொம்ப யூனிக். பேஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி அவங்க எடுத்திருக்கனால இதில் அவருக்கு கொடுத்துருக்க ரோல் ரொம்ப பவர்ஃபுல். அது ரிவீல் ஆகுறது சூப்பர். டார்லிங் ஆக்டிங் பயங்கரம். நான் எனக்கு நான் சொல்ல போனால் ரொம்ப பிடிச்சிருந்தேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பைரவா கேரக்டர். அதாவது பைரவான்கிற அந்த கேரக்டரை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அந்த அளவுக்கு ஒரு ஜாலி ஃபன் கேரக்டராக இருக்கும்னு. நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய இது இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. படத்துக்கு லேக் ஆனது காரணமே பிரபாஸ் அவர்கள் தான். ட்ரிம் பண்ணியிருக்கலாம் இந்த சீன்ஸ் எல்லாம் நிறைய. நம்ம சந்தோஷோட மியூசிக் எப்படி? சூப்பராக இருந்துச்சு. அவரோட மியூசிக் நிறைய, அவர் மியூசிக்கை போட்டால் கூட இவனை கத்த மாட்டேன்றான். தெரிஞ்சு போச்சு பிரபாஸ் வர சீன் தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்ட்டு மியூசிக்கெல்லாம் அங்கங்கே கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமாட்டோகிராஃபி மியூசிக் நல்லா இருந்துச்சு படத்தில். ஸ்டோரியும் சூப்பரான ஒரு ஸ்டோரி. இதுதான் அது திரையில் வந்து நமக்கு சுவாரஸ்யமாக காட்டல, அவ்வளோதான் வரும். பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பிரபாஸ்க்கு வந்த ட்ராக்ல இது வந்து ஒரு மெமரபிள் மூவியாகவே இருக்கும். நம்ம பாகுபலிக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம், எல்லாமே அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கல. பட் இது வந்து ஒரு புது ரோல், நல்லாவே படத்துல நிறைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் ரியலா இருக்கா? அழகா கொடுத்துருக்காங்க, சூப்பரா. ஆக்சுவலி நீங்க பாத்துருப்பீங்க புஜி அந்த காரை அந்த உண்மையாவே பில்ட் பண்ணதுதான், ஃபுல் டெக்னீஷியன் டீம் வச்சு பண்ணிருக்காங்க. சோ அது வந்து படத்துல ஒன்றும் அழகாவே தெரிஞ்சிருக்கு, சூப்பராவே. பல பேர் என்ன சொல்றாங்க, இது புராண கதைகளை பேஸ் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் லேக் இருக்கதான் செய்யும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நான் தான் சொல்றேன் இல்லையா, அதாவது லேக்ன்றது எதனால வருதுன்னா, இது மூணு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் ஆக்கிங்கன்னா லேக்ன்றது இருந்திருக்காது. பிரபாஸ்ன்ற ஒரு மனுஷன் இந்த படத்துல தூக்கி போட்டுதான் லேக்ன்றது இருந்திருக்காது. ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் லேக் எல்லாம் கிடையாது, கதை ஒரு சூப்பரான கதை, திரைக்கதையில கோட்ட விட்டாங்க அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா பிரபாஸ் வர ரோல்ல காரி துப்பிட்டு வருவீங்க, படம் பூரா பேசிட்டே இருக்கான் மனுஷன். பிரபாஸோட கேரக்டரே தேவையே இல்ல, அவர் படத்திலேயே வச்சிருக்கானா, கேமியோ பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்றாங்க. இல்ல 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 இல்ல, அது கிளைமேக்ஸ்ல தான் அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டா வரும். சோ அது கிளைமேக்ஸ்ல தான் அவரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அவரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இது வந்து இது கூட ஒரு யூனிவர்ஸ் தான், அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல மேபி தெரியும். கமலோட வருகை வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியல, பயங்கர கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கமல் சார் இருந்தது எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான், பட் இருந்த நேரத்தில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தார். லைக் மேபி அதான் சொல்கிற இல்லையா, இது ஒரு யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸில் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். நிறைய கேமியோ ரோல் இருக்கு படத்துல, அது எல்லாமே வந்து கரெக்டா வச்சிருக்காங்களா? ஆமா, ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு கேரக்டர்ஸ் வந்து இந்த மூவிக்கு வரும் அப்படின்னு. பட் எல்லாமே வந்து அவங்க என்ட்ரி எல்லாமே நல்லா இருந்தது. தீபிகா படுகோனே நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தேவையே இல்லம்மா, நார்மலா ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச படத்துக்கே 600 கோடி செலவு பண்ணிருப்பாங்க சும்மா. இவருக்கு இதே வேலை, ஒரு படம் ஒண்ணு, இன்னொரு பொம்மை படம் ஒண்ணு எடுத்தாரு, அது என்ன படம் தெரியல, மறந்து போச்சு. ஆதிபுருஷ் இல்ல, அது இன்னொன்னு எடுத்தாரு, அது படம் பேர் தெரியல. ஆமா, போச்சேயானா தெரியல, எனக்கு தெரியல. ஆமா, இவர தான் பிரபாஸ் தான் பண்ணியிருந்தாரு. அந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கு, இது படம் அதே மாதிரி தான் இருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வேணா பிடிக்கும், நமக்கு நம்ம நம்ம தமிழ் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, சர்ப்ரைசிங்கா ஒரு தியேட்டர்ல பாக்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கக்கூடியதா தான் இருந்துச்சு. எல்லாமே தேவை, கதைக்கு தேவையானதா, கதைக்கு தேவையானதா இருந்துச்சு. நடுநடுல திடீர் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாம ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வரும்போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா, ஆடியன்ஸ் நல்லா கத்துவாங்க, நல்லா இருந்துச்சு. நாகேஷின் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க, டைரக்ட் இல்ல என்ன என்ன சொல்ல வராங்களோ அது கன்வே பண்ணிருக்காங்களா? அது எப்படின்னா, கரண்ட் ஜென்ரேஷனுக்கு நம்மளோட ஏன்ஷியன் ஸ்டோரிஸ் ஹிஸ்டரியை வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு அழகாக வந்து புரியுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் நல்லாவே இருக்கும். அவர் இந்த அட்டெம்ட் எடுத்து இவ்வளோ கிளியராக கொடுத்ததே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரிலாம் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸில் ஒரு பிசு தட்டினாலும் முடிஞ்சிச்சு ஜோலி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி புருஷில் அவர் போட்டு அடி அடினு வச்சாங்க,
என்ன ஆதி புருஷ்ல அடி அடி நடிச்சது அந்த அளவுக்கு அதோட பிரைஸ் காஸ்டும் கம்மி அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. இல்ல சொல்ல வரல, அதாவது அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கதை எல்லாம் ஓகே, அந்த கதையை அவர் சொல்ல எடுத்துக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தொடக்கம் இது இந்த கல்கி யூனிவர்ஸ்ல. ஸோ இதை சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அடுத்தடுத்த என்னென்ன ஆகும்ன்றத பார்க்கணும். இது பழைய பழைய அந்த புராணாஸ்லாம் டச் பண்ணிருக்காங்க மகாபாரதமா. அதுதான் புராணம் நோனானே நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருப்பீங்க, அது ஃபுல்ஃபில் ஆச்சா இந்த படத்தை பார்த்த உடனே? ஆச்சு ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல மகாபாரதம்னா என்னன்னே தெரியாது இல்லையா. ஸோ இப்போ இருக்கும்போது டக்குன்னு கர்ணன் வராரு, அஸ்வத்தாமா வராரு, அர்ஜுனர் வராரு அப்படின்னும் போது நமக்கு சில ரிசம்பளன்சஸ் கிடைக்கும். இட் வாஸ் அந்த கம்பேரிசனோட இதை எடுத்துட்டு போகும்போது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லாவே கம்மி பண்ணிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுது. புரியுதா? இப்போதான் நல்லா இல்லை நீங்க புரியுது. புரியுதுமா? நான் படத்தை மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தேன். ஆனா சொல்ல வரது என்னன்னு புரியுது. புரியுது. பிரபாஸ் ஆக்டிங் எப்படி இருக்கு? புரியுது. பிரபாஸ் நல்லா இருக்கு. கமலோட அந்த என்ட்ரி எப்படி இருந்துச்சு? ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ். நல்லா எதிர்பார்த்த சீன். அந்த ட்ரைலர்லயே வந்து அந்த ஒரு சீனுக்கே நாங்க எல்லாம் அவ்வளவு வைப் ஆயிடுச்சு. தியேட்டர்ல அதோட சூப்பராவே இருக்கு. அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் எல்லாம் நடிச்சாங்க. அவங்க தான் ஃபுல் மெயின் ரோல். சோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க படத்துல. கமல் கமல்லாம் வந்திருக்காரு. அது கமல் எல்லாத்தையும் நான் சொல்றேன், நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அப்ப நானே எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க எதுக்கு இப்படி போய் பாப்பீங்க? தீபிகா படுகோனே அமிதாப் பச்சன்லாம் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஸ்கிரிப்டையும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம். அவ்வளோதான். ஸோ விஎஃப்எக்ஸோட அவர் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ரியலிஸ்டிக் ஆர்ட் நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. கன்னு, வெவிக்கல்ஸு இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஜெண்டி மூவிஸ்க்குலாம் வந்து ஓப்பனாக சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப். அவங்களாம் அவ்வளோ தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காங்க. அந்த இறங்கி செஞ்சதுக்கு இவர் இவரால் முடிஞ்ச சப்போர்ட். ஆனால் ஒன்றேன்னு சொல்லுவேன், படத்தில் வந்து ஒரே ஒரு இதுனா லேக்ங்கிறது வந்து ஸ்டோரியோட எக்ஸ்பெக்டேஷனாக. ஏன்னா இது வந்து நார்மல் ஸ்டோரி கிடையாது, இது வந்து கொஞ்சம் யூனிவர்சல் ஸ்டோரி, கொஞ்சம் பெரிய கதை. பெரிய கதையாக இருக்கும்போது போக 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 தான் உங்களுக்கு எப்படி சொல்கிற மார்வல் ஸ்டோரி மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. உங்களுக்கு இது போக போக தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஒரு கேரக்டர், இந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஆர்க் இருக்குது, இந்த கேரக்டர் இது இருக்குன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு நீங்கள் இந்த படத்தை புரிஞ்சிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். போய் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணது கண்டிப்பாக. அதுவும் தான் ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு இந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் சீன் அந்த பாட்டும் அந்த சீன் ரெண்டும் சேர்ந்தனால தான் கொடுக்குறேன். நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் சப்போர்ட் ஆகுதா? வேற லெவல் அது. அதனால தான் நம்ம படம் பாக்குற இதுவே இல்ல நல்லாவே இல்ல மொக்கையா இருக்கு அப்படின்னா யார் சொல்றா? யார் சொல்றா? அது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிதான். அதுதான் தரமே அந்த புஜ்ஜி சாங், அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட், அந்த அதிர்றதுல தான் படம் பாக்குற இதுவே நமக்கு வருது. ஏங்க மாரி செல்வர் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காருங்க அவரு, கல்கி கூட சொன்னா. இது புராண கதைகளை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏங்க கடைசியில எங்கெங்கயோ கொண்டு வந்துட்டு கடைசியில வந்துட்டு மகாபாரதத்துல முடிக்கிறாங்க. மியூசிக் நல்லாவே இருக்கு, மியூசிக் சீரியஸாவே நல்லா இருக்கு, சவுண்ட் எஃபெக்டும் நல்லா இருக்கு. நீங்க இதை பாக்கணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஒண்ணு நீங்க த்ரீ டி தியேட்டர் நல்ல டால்பி அட்மாஸ் தியேட்டரா போனோம், டூ டில பார்த்தோமே நல்ல டால்பி அட்மாஸ் தியேட்டரா போனோம், இல்ல ஐமேக்ஸ்ல பாக்கும்போது ஐமேக்ஸ்ல போய் பாருங்க. இந்த எல்லாத்துக்குமே இது இருக்கும். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் மட்டும் மிஸ் பண்றாதீங்க, அதான் மெயின். ஓவரால் படத்துக்கு 10k எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு நான் 10ஏ கொடுப்பேன். 10ஏ கொடுப்பீங்க? நான் 10க்கு 10 ஆஃப் டாப்ஸ் ஏ கொடுப்பேன். நான் மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நான் வந்த ரீசனே ஒன்னு பிரபாஸ், இன்னொன்னு படத்தோட VFX க்கு. 9 ஒரு 10க்கு 9 கொடுப்பேன். ஆறு மார்க் தரலாம். தேங்க் கமலுக்காக. கமலுக்காக 10k 8 கொடுக்கலாம். 9.5 0 0 1 0 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
இருந்தாலும் உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கும். பாகுபலிக்கு அடுத்து ஒரு நல்ல படம்னா நான் இதை சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை சொல்லுவேன். பார்ட் டூ வெயிட் பண்றேன். கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வேறு லாஸ்ட்ல முடிச்சுட்டாங்க. அது வேற அது லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எல்சியு மாதிரி கடைசியில வந்து அடுத்து இது வந்து கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இது வருதுன்னு அவர் வந்து அறிவிக்கிறாரு. அந்த ஒரு சீன் நம்ம கூஸ்பம்ஸா இருக்கும். அதுல இருந்து அப்படியே வெளில வரவங்க நல்லா இருக்குன்னு போவான். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.